வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பான குருதேவரின் ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக என்னால் வீடியோ போட முடியல. திரும்பவும் இறைவனின் அருளாலும் குருதேவரின் ஆசீர்வாதம் இருந்ததுனாலையும் ரொம்ப சில மாற்றங்கள் எனக்குள்ளேயே நிறையா வந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து தொடர்ந்து நீண்ட காலமாக நம்ம வந்து செலிபசிக்கு பிரம்மச்சரியத்துக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிச்சிட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க, ஒரு வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த பயணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனாக சொல்லணுன்னாங்க, நான் இயங்கவே இல்லை ஆச்சுங்களா. இது ஒரு எப்படி சொல்லான்னு நான்கிறதே இல்லை, நான் ஒரு குப்பை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஒன்றுமே இல்லை தூசியாட்ட. ஆனால் இறைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு, அப்படியே பயணம் போயிட்டுருக்குது. சகோதரர்கள் வந்து ஒரு மூணு நாளாக நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ் தான் கட் பண்ணி போட்டுச்சு. முடிஞ்ச அளவு என்ன தான் ஃபாஸ்டிங் அதில் இருந்தாலும் பயிற்சி தொடர்பாக வந்த எல்லா கேள்விகளுக்கும் இமெயிலில் பதில் அளிச்சாச்சு. தொடர்ந்து நம்ம ஃபாஸ்டிங் போயிட்டே இருக்கலாம். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்கள் கேள்வி பதில் நிறைய வந்துகிட்டே இருந்ததுனால, ஆனால் இதில் திரும்பவும் வர வேண்டியதாக இருந்தது. இதில் ஒரு சின்ன ஆச்சரியமான விஷயம் என்ன, நான் வீடியோ போடாமல் இருந்த இந்த சமயங்களில் பல சகோதரர்கள் நிறைய பழைய வீடியோஸ் சேலஞ்சு வீடியோஸ்குள்ளெல்லாம் புகுந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டெய்லி வீடியோ போட்டே இருந்தால் பழைய கேள்வி பதில்கள் பார்க்காம அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சகோதரர்கள் பலரும் வந்து பழைய வீடியோஸ் பார்க்குறாங்க. அப்புறம் நிறைய பாட்காஸ்ட்லேயே நிறைய ஆடியோஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். நம்ம தமிழில் பிரம்மச்சரிய தொடர்பாக மேக்ஸிமம் எவ்வளோ சொல்ல முடியுமோ மணிக்கணக்கில் நம்ம சொல்லிட்டோம். சகோதரர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம ஆங்கிலத்தில் பிரம்மச்சரியத்தை கொண்டு போய் சேர்க்கலாமா? அதுக்கு வந்து உங்களுடைய கருத்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஆங்கிலத்திலையும் நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்முடைய சித்தர்களின் பிரம்மச்சரியம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் மற்றும் இந்த பிரம்மச்சரிய அனுபவங்கள் ஆங்கிலத்தில் நிறையா இருக்குது, பல்வேறு ஆங்கில இணையதளங்களில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே தொகுத்து உலக அளவில் பிரம்மச்சரியத்தை நம்ம முடிஞ்சளவுக்கு சொல்ல நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆன்மீகத்தோடு இணைந்து நம்ம சொல்லலாம் சகோதரர்கள், சதி இப்போது போகிற மாதிரியே அதையும் எடுத்துகிட்டு போகலான்னு சகோதரர்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நான் வீடியோ போட்டாலும் போடலைனாலும் சகோதரர்கள் தொடர்ந்து டெய்லி டேஸ் கவுண்டிங் போடுறாங்க கமெண்ட்ஸில். உண்மையிலேயே அவங்க பாதம் தொட்டு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு ஸ்பிரிட்டு எப்படி ஆயினும் டெய்லி கவுண்டிங் வந்து கமெண்ட்ஸில் போட்டுருவோம், அவர் வீடியோ போடலைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி. இந்த அன்புக்கு நான் எங்கே போய் எவ்வளோ தூரம் கடமைப்பட்டிருப்பேன்னு தெரியாது. இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் நான் உட்காந்து தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் டெய்லி டெய்லினா, அது உங்களுடைய அன்பை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை. உங்களுடைய அன்பு தான் ஆச்சுங்களா, உங்களுடைய அன்பு தான் சிவத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். அப்புறம் பல சகோதரர்கள் வந்து சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. புதிதாக வர்றவங்க அவங்களுக்கு தெரியல, அதன் அருமை தெரியாமல் சிலர் வந்து புதிதாக வந்த குழப்பத்தில் கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ அதுவும் வந்து நான் ஏன்னா ஃபாஸ்டிங் டைமில் நம்ம வந்து கமெண்ட்ஸோ இல்லை பதிலோ சொல்லும்போது என்னாகும், நம்ம நமக்குள்ளே இருப்போம் ஆச்சுங்களா. வான்காந்தத்தை ஈர்த்து எந்த பதிலும் சொல்ல முடியாது, நமக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு அந்த தகுதியான பதில் சொல்ல முடியாமல் போயிடும். ஆகவே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிரம்மச்சரிய பயணம் 90 நாள் சேலஞ்சுன்னு என்னடா ஆரம்பிச்சுட்டு இவர் என்னடா அது ஃபாஸ்டிங் அது இதுன்னு போயிட்டாருன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. 90 நாள் சேலஞ்சுக்கான 90 வீடியோக்கள் கண்டிப்பாக வரிசையாக நம்ம போட்டுகிட்டே வருவோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து கேள்வி பதில் போகலாம். இப்போ அதுக்கு கேள்வி பதிலுக்குள்ளேயே சித்தர் பாடலையும் இணைச்சு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிடலாங்க. சகோதரர்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க வளமுடன். டேஸ் கவுண்டிங் அண்டு லைக் எல்லாமே போட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருந்தால் பலரிடமும் யூடியூப் கொண்டு போய் காட்டும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் அளவில் தான் போயிட்டுருக்கு, நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 138,000-139,000 தாண்டினோன்னு அப்படியே ஸ்லோவாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு காரணம், ஒருவேளை நம்ம வந்து பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது தமிழ் கம்யூனிட்டியுடைய ரீச் இவ்வளோ தான் வருதா, இது வந்து நம்ம போடும் எஃபர்ட்டு பல உயிருக்கும் பல உயிர்களுக்குள்ளும் போய் சேரணும் அப்படின்னு விரும்புறதுனால ஆங்கில சேனல் ஒருவேளை ஆரம்பிக்கலாமான்னு உங்ககிட்ட அனுமதி கேட்குறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா நிறைய பேரிடம் போய் சேரணும் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை, மனித பிறப்புக்கு அடிப்படையே அதுதான். தன்னை உணர்வதற்கான மூலமே தானே அதுவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அதன் அடிப்படை அஸ்திவாரத்தை அறியாமல் ஒன்றும் பண்ணிடவே முடியாது. ஒரு இறைவனை உணர்வதற்கு கூட நம் மூலத்தில் வலிமை வேணும். அந்த மூலங்கிறது பிரம்மச்சரியத்தை காப்பதனால தான் முடியும். ஒரு மனுஷன் ஒரு 48 நாள் கூட பிரம்மச்சரியத்தை கடக்க முடியல அப்படின்னா அந்த வாழ்க்கையே வீணாக போயிடும்.
ஏன்னா தன்னை உணர்வதற்கான ஆற்றலே இல்லாமல் போயிடும், மிருக வாழ்க்கையை போல மாறிடும். அது இன்னும் ஒரு விஷயம்ங்க. இன்றைய இது ஒரு முதல் கேள்வி பதில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேசலாம். ஆனால் செலிபஸிலே 160 நாள் ஆச்சு. என் கேள்வி என்னென்னா, பொண்ணுங்களை பார்க்கணும்னு தோணுதுன்னா பார்த்தா தப்பா? இது இந்த ஏஜில் நார்மல் தானே சொல்லுங்கன்னா, பொண்ணுங்களை பார்க்கறது தப்பா? பார்த்தா என்ன நடக்கும்? அப்புறம் செலிபஸியில் எனர்ஜி எப்படி லாஸ் ஆகும் சொல்லுங்கண்ணான்னு கேட்டிருக்காரு. வாழ்க வளமுடன் சகோதரர். 160 நாள் கடந்திருக்காரு, எவ்வளோ பெரிய விஷயம். ஆனாலுமே அவர் வந்து பெண்களை பார்க்கலாமா பார்க்கலான்னு தோணுது அப்படின்லாம் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அதுதான் பார்க்கறது தவறில்லை, ஆனால் அது நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு பெண்கள் பின்னால் ஓடுவதாகவே. ஏன்னா நமக்குள்ளாக இருக்கும் உயிர் ஆற்றலை, உயிர் அணுக்களை நம்மோடு இருக்கும் வாழையோடு இணைக்காமல் நமக்குள்ளாக இருக்கும் சக்தியோடு, நமக்குள்ளேயே பெண் அப்படிங்கிறது நம்முடைய சகஸ்ரார தலத்தில் வாழையாக சக்தியாக இருக்காங்க ஆச்சுங்களா, அது மேல்நிலை சிந்தனைகளால் உருவாகும். அப்போது நம்ம வெளியில் இருக்கும் பெண்களை அதில் ஒரு ஆர்வம் கொண்டு பார்க்க ஆரம்பித்தா என்ன ஆகுது அப்படின்னு ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பித்தா, அதாவது வெளியில் இருக்கும் பெண்களை நம்ம வந்து பார்வையில் பார்த்தா அது கண்ணோடு போகும். பார்க்கின்ற பெண்களை மனதளவில் பாராது அகன்று போய் ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு வந்து உள்ளிருக்கும் சக்தி வலுப்படும். அது நம்ம வெளியில் பார்க்கும்போது என்னாகுன்னா, நம்முடைய ஆற்றல் வந்து விரயமாவதற்கு நம்மளே வந்து ஒரு திரிகொளுத்தி வச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கு சித்தர் பாடல் ஒன்று நான் படிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். வெளியில் பார்க்கணும்னு தோன்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சகோதரர்கள் புரிஞ்சுக்கலாம். மனத்தகத்தழுக்கராத மௌன ஞான யோகிகள் வனத்தகத்திருக்கினும் மனத்தகத்தழுக்கரர் ஆச்சுங்களா. மனத்தகத்தழுக்கருத்த மௌன ஞான யோகிகள் முளைத்தடத்திருக்கினும் பிறப்பருத்திருப்பரே. யோசி பாருங்க, இந்த பாடல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆனால் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு சின்ன கட்டாயம் வந்தது. என்ன காரணம்னா, நம்ம சேனலில் ஒரு பெண் படத்தை போட்டு சகோதரர்கள் கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தார். என்ன கேட்டார்னா, பள்ளியில் படிக்கும்போது ஆபாச உடை உடுத்தி கொண்டு ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறார்களே அது சரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஆபாசமாக போடாமல் இருந்தாலுமே சகோதரருக்கு அது ஆபாசமான உடையாக தெரியுது. ஏன்னா பெண் வந்து நின்னாலே அதை வந்து ஆபாசமாக கண்ணோட்டத்தில் பார்க்கும் அளவுக்கு ஒரு சிந்தனை வந்துருதோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு யோசனை. அதனால தான் அதுக்கான ஒரு படம் அது அதை நாடகமாகவே எடுத்து அதே மாதிரியே போட்டிருந்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்ததுனால அது போட்டு அந்த பெண் படம் போட்டது பல சகோதரர்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. நான் அதுதான் சொல்கிறேன், நம்ம இந்த சொசைட்டியில் வாழ்கிறோம், பெண்களை பார்க்காமையே இருக்க முடியாது, பார்க்குற சூழ்நிலை வரும், பார்ப்போம் ஆச்சுங்களா. ஆனால் அதுக்கு பார்த்தாலுமே நம்ம ஒரு வீடியோவில் ஒரு பெண் படம் போட்டிருக்கிறோம் அப்படின்னா அதை பார்த்தாலுமே உள்ளுக்குள்ளே போய் அதன் கருத்து என்ன, அந்த வீடியோக்குள்ளே என்ன போட்டிருக்கிறோன்னு பார்க்காம வெறும் படத்தை மட்டுமே பார்த்துட்டு கற்பனைக்குள்ளே மூழ்கிறது தவறுங்கிறேன்னா, அதுதான் இந்த பாடல் நான் படிக்கிற காரணம். மனசுக்குள்ள அழுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்க்கறது, வெளியில் இருக்கும் பெண்களை வந்து காட்டுக்குள்ள போய் கொண்டிருந்தா கூட நீ கற்பனையில கூட பெண்களை நினைச்சு நினைச்சு ஆற்றலை விரயம் செய்வதற்கான வாய்ப்பாயிரும். அதான் மனத்தகுத்து மனத்தகத்தே அழுக்கு அறுக்காத ஞானிகள் மௌன ஞான யோகிகள் வனத்தகுத்து இருக்கினும் மனத்தகுத்து அழுக்கிறார் ஆச்சுங்களா. காட்டுக்குள்ள போய் இருந்தாலும் மனசுல அழுக்கு இருந்துச்சுன்னா அது போன்ற பெண்கள் சிந்தனை அது போல வந்து ஆற்றலை மேல்நிலை சக்தியோடு இணைக்காம கீழே விரயம் பண்ணிடுவோம். அது மிகப்பெரிய பாதிப்பு இல்லையா? நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம எனர்ஜி, பஞ்சபூதங்களிலிருந்து எடுத்த எனர்ஜி எல்லாமே கன்வர்ஷன் ஆகி நமக்கு இறுதியாக உயிரணுக்களாக வரையில அதை வந்து நம்ம கற்பனையில கூட விரயமாக்கிடுவோம் ஆச்சுங்களா. ஏன்னா மனசுல அழுக்கு இருந்துச்சுன்னா. அதே மனத்தகத்த அழுக்கருத்த மௌன ஞான யோகிகள் மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வேரோட புரிஞ்சு வீசின யோகிகள், மனசுக்குள்ள அழுக்கு இல்லாத யோகிகள் முளைத்தடத்திற்கினும் பிறப்பரு திருப்பறை. முளைத்தடம்னா என்ன தெரியுங்களா? பெண்களின் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பாகம் முளைன்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. இவ்வளோ வெளிப்படையாக பேசுறது இல்லை, நான் பேசுறேன் ஏன்னா ஆபாசத்துக்காக நான் பேசலை, அதை வந்து மறக்கடிக்கணுங்கிறதுக்காக. மறக்கடிக்கணுங்கிறது கூட இல்லை, அது நமக்குள்ளாக இருக்கும் அழுக்கு இல்லை அப்படின்னா, நமக்குள்ள அழுக்குங்கிற விஷயம் இல்லை அப்படின்னா, பெண்கள் ஆபாசமாக இருந்தால் கூட சுத்தமாக உடையே இல்லாமல் இருந்தால் கூட முளைத்தட திருப்பினும் பிறப்பரு திருப்பரே. பிறப்பு எப்போ வரும்? நம் உயிரணுக்களை விரயம் செய்யும் போது அது பெண்ணின் கருவில் இணைஞ்சு அது குழந்தையா மாறி அது பிறப்பை உருவாக்கும். பிறப்பை அறுத்து வாழ்வார்கள் மனதில் அழுக்கில்லாத மனத்தகத்து அழுக்கறுத்த மௌன ஞான யோகிகள் முளைத்தட திருக்கினும் பிறப்பரு திருப்பரே. வாழ்க வளமுடன். நம்ம ஏன் பயிற்சிகளில் பெரும்பாலான பயிற்சிகளில் எல்லா பயிற்சியும் கொடுத்துருப்பாங்கன்னா,
குருதேவர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பயிற்சி எனக்கு மனதை வந்து சரி பண்ணுவதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயிற்சி. அதையே பிரம்மச்சரியத்திற்கு தகுந்தார்கள் நான் தான் சொல்கிறேன் பாருங்க. அந்த பயிற்சிகள் மிகவும் உத்வேகமாக இருக்கும்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரம்மச்சரியத்திற்கு தகுந்தார் போல கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜில் அந்த பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மனசில் அழுக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பெண்களை பார்த்தாலுமே நம்மளால் வந்து ஈடுகொடுத்து வாழ முடியும். ஒரு சின்ன படத்தை பார்த்தே தாங்க முடியலன்னா எப்படி போய் சொல்ல, அது படத்தை படம் இருந்தாலும் அதுக்குள்ளாக நாம் சொல்லும் கருத்து பிரம்மச்சரிய கருத்துக்கள் தானே. ஆனால் உள்ளார்ந்த பொருளை அறியாமல் வெளி விஷயத்தை பார்த்து சகோதரர்கள் வந்து அந்த எப்படி சொல்லலாம் தன்னுடைய கற்பனைக்குள்ளே போயிடுறாங்க ஆச்சுங்களா. அவங்கள குறை சொல்ல, இது இயல்பு, மிருக இயல்புலாம் வந்திருக்கோம். அதை தாண்டி போகணும்னு தானே நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் உறுதிப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அது இன்னும் ஒரு ஆச்சரியம் சொல்கிற கேளுங்க, அது போல பெண்கள் படம் போடும்போது சாதாரணமாக போகும் வீடியோ வியூஸை விட 2 மடங்கு அதிகப்படியான வியூஸ், அதிகப்படியான மக்கள் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். அதாவது நமக்கு வந்து வீடியோஸ் பார்க்குறது நீங்கள் 10 பேர் பார்த்தாலும் சரி 500 பேர் பார்த்தாலும் சரி வீடியோ பார்க்கறதுனால நமக்கு ஒரு பயனும் இல்லை. நமக்கு வந்து முக்கியமான பயன் அப்படிங்கிறது அந்த விஷயம் கான்டென்ட்டு சகோதரர்களிடம் போய் சேரணும். அப்போது அதுக்காக முதலெல்லாம் நிறையா வந்து நம் மனதளவில் வந்து இருக்கும் லஸ்ட்டு வந்து பார்த்து லஸ்ட் தான் வந்து பெண்கள் படத்தை நோக்கி ஈர்க்குது. அந்த லஸ்ட் மூலமாக ஈர்த்துட்டு வந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரம்மச்சரிய கான்டென்ட் மூலமாக ஒரு நல்ல செய்தியை பதிய வச்சிடணும் அப்படின்னு நம்ம போடும். அதுவும் சில சகோதரர்களுக்கு அது வந்து ஒரு வருத்தத்தை உண்டாக்குது அப்படிங்கிறனால நான் வந்து சரி வியூஸ் எல்லாம் போனாலும் பரவாயில்ல போகாட்டியும் பரவாயில்ல, இனிமேல் வந்து எந்த பெண் படமும் நம்மளுடைய தம்ப்நெயில் போடாமல் பார்த்துக்கலாம் அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா புதிதாக நிறைய பேருக்கு அறிவு வளர்றதை விட ஏற்கனவே இருக்கும் சகோதரர்கள் வலிமை அடையணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. நம்ம சகோதரர் கேட்டிருக்காரு 160 நாள் ஆனாலும் பெண்கள் பார்க்கணும்னு தோணுது, பார்க்கலாமா போகலாமா அப்படிங்கும்போது மனதில் இருக்கும் அழுக்குகளை முழுமையாக அகற்றும் வேலையை பார்த்து கொள்ளுங்கள். எந்த பெண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா காமங்கிறது நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடும் அந்த குப்பைக்குள்ளே ஆச்சுங்களா. அது நம்முடைய ஆற்றலை 160 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்களா அது அப்படியே கரைச்சிரும். அதுதான் இந்த சமயத்தில் ஒரு ஸ்டோரி சொல்லிடலாம் கேள்வி மற்ற கேள்விகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடிங்க. அதாவது ஒரு குருஜியும் மாணவர்களும் ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலும் கேளுங்க நல்லா கரெக்டாக தான் இருக்கும். ஒரு இப்போ சக யோகியும் மாணவர்களும் நல்லா போயிட்டுருக்காங்க கடலுக்கு. ஒரு ஆற்றுக்கரையில் ஒரு பெண் ஆற்றினுள் ஆடை இல்லாமல், ஐயா இந்த ஆற்று வெள்ளத்தில் என்னை கட்டியிருந்த உடையும் போயிடுச்சு, கரையில் வச்சுருந்த ஆடைகளும் காற்றில் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஆடை இல்லாமல் நடு தண்ணியில் நான் நின்று மொதந்துட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு அந்த பெண் அழுகிறாங்க. உடனே அந்த குரு என்ன பண்ணுறாரு, தன் இடுப்பில் கட்டியிருக்கார் ஒரு துண்டு, தோளில் ஒரு துண்டு இருக்கு, தோளில் இருக்கிற துண்டு எடுத்துகிட்டு போய் அந்த பெண்ணின் மீது போர்த்தி விட்டு அப்படியே தன் தோளில் தூக்கி கொண்டு கரைக்கு கொண்டுட்டு போய் விடுறாரு. விட்டுட்டு அது கூடவே ஒரு மாணவர்கள் வர்றாங்க, 5-6 பேர் பார்த்துட்டே வராங்க. வந்த உடனே மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு டவுட்டு, இது என்ன இந்த குரு ஆடையே பிரம்மச்சரியங்கிறாரு, இவ்வளோ பேசுகிறாரு, இத்தனை விஷயங்கள் நமக்காக சொல்லி கொடுத்து நமக்கு ஒழுக்கம் அப்படி இப்படின்னு இருக்காரு, இந்த ஒரு பெண்ணை ஆடை இல்லாமல் இருக்கும் பெண்ணை தூக்கிட்டு போறாரே, இவர் கொஞ்சமாச்சு சொன்னதொன்னு செய்யறதொன்னா இருக்கு எப்படி அப்படின்ட்டு அந்த மாணவர்கள் ஒரு சிலருக்கு பயங்கர கோபம் வருது. ஆனால் கேட்க முடியாதுல்ல, இவர்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்ட்டு மறுநாள் காலையில தான் எந்திரிச்சு இருந்து தாங்கவே முடியல, போய் குரு கிட்ட கேட்கிறார். குரு அதான் சொல்றாரு, தம்பி நான் அதை அப்பவே விட்டுட்டேன் அந்த பொண்ணை, நீ இன்னும் சுமந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டாருங்களா. மனசுக்குள்ளதான் இருக்கு, மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது தான் நம்ம பலவீனம் அடையிறோம். மனசு தான் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம், நம்மை மேம்படுத்துவதற்கும் கீழ் எழுத்து செல்வதற்கும். அதனால தான் மனசை சீர்படுத்துவதற்காக ஆரம்ப கட்டங்களில் முத்திரை பதித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது தொடர்பான சில கேள்விகள் அடுத்தடுத்து வருது, அதையும் வேகமாக பார்த்துடலாங்க. அண்ணா நான் ஒரு முத்திரை பதித்தலை உருவாக்கி இருக்கிறேன், ஏற்கனவே 3 வருடங்களாக இந்த 5 மந்திரங்கள் சித்தி செய்து வருகிறேன். இன்று எனக்கான முத்திரை பதித்தலை உருவாக்கி இருக்கிறேன். அதன் பின்வருமாறு, அருள் பேராற்றல் கருணையினால் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் ஒழுக்கம் உயர் கல்வி உயர் புகழ் உயர் வீரம் விவேகம் ஆன்ம விடுதலை பெற்று ஓங்கி வாழ்வேன். இதில் ஏதாவது சேர்க்க வேண்டுமா சொல்லுங்கள்னு கேட்டிருக்காரு. வாழ்க வளமுடன். நம்ம சகோதரரின் கேள்வியும் இதுக்கு விடை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து 2 கேள்வி பிரம்மச்சரியத்தில் முத்திரை பயத்தில் சார்ந்தே இரு சகோதரர்கள் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம்.
டியர் பிரகாஷ் ப்ரோ, ஐ ஹேவ் ரீசன்ட்லி லாஸ்ட் மை ஒய்ஃப். ஸோ இட் கிரியேட்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூமா பிகாஸ் ஆஃப் திஸ் மை லைஃப் ஸ்டைல் இஸ் சேஞ்சுட். ஐ ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு டேக் கேர் ஆஃப் மை ஓல்ட் ஏஜ்டு பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ். ஐ எம் ஆல்சோ ஸ்டார்டட் டூயிங் விந்துஜெயம் ப்ராக்டிசஸ் அண்ட் முத்திரை பதித்தல் ஆல்சோ, அண்ட் ஐ எம் டூயிங் ஜெனரல் முத்திரை பதித்தல் வாட் யூ மென்ஷன்ட் இன் தி வீடியோஸ். அண்ட் ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் முத்திரை பதித்தல் டு ப்ரொடெக்ட் அண்ட் சேஃப்டி ஆஃப் மை கிட்ஸ் அண்ட் ஏஜ்டு பேரண்ட்ஸ். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் முத்திரை பதித்தல் டு இன்க்ளூட். ஐ ஆம் வெரி மச் ஒரிட் பிகாஸ் மை கிட்ஸ் ஆர் வித்தவுட் மதர். ஐ ஆம் இன் தி ரோல் ஆஃப் போத் ஃபாதர் அண்ட் மதர், பட் ஸ்டில் தி கேப் இஸ் தேர். ப்ளீஸ் அட்வைஸ் மீ இன் முத்திரை பதித்தல் ப்ரோ. வாழ்க வளமுடன். நம்ம சகோதரர் வந்து தன் வாழ்க்கை துணையை இழந்திருக்காரு. இழந்த காரணத்தினால குழந்தைகளும் பெற்றோர்களும் இருக்காங்க, அவர்களை பாதுகாக்கும் ஒரு ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. ஆனால் நம்ம எப்போதும் ரெகுலராக சொன்ன எல்லாம் வல்ல குருதேவரின் அருளினால் அந்த அவர் சொன்ன முத்திரை பதித்தல் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அதையே பலரும் சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். எல்லாம் வல்ல இறையாற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வேன். முன்னாடி பிரம்மச்சரியத்தில் நிலைத்துங்கிறத சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா சில சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ராம் சகோதரர் நினைக்கிறேன், அவர் ஒரு முத்திரை பதித்தல் கொடுத்துருந்தாரு. எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால் பீஷ்மரை போல், ஹனுமாரை போல், விவேகானந்தரை போல் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வேன் அப்படின்ட்டு நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கிடைக்குங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம், ஏன்னா வலிமையாக வாழ்ந்த மனிதர்களைப் போல நாம் மாற வேண்டும், இருக்க வேண்டும். எவர் ஒருவர் எது ஒன்றை அடிக்கடி தொடர்ந்து நினைக்கிறாங்களோ அதுவாகவே அவர்கள் அறிவிலும் மனதிலும் உடலிலும் மாற்றம் வரும் அப்படின்னு பலரும் முன்னோர்கள் குருதேவர் முதல் கொண்டு பலரும் சொல்லியிருக்காங்க. ஆகவே நாம் ஒரு நல்ல விஷயத்தை அடிக்கடி நினைக்கும் போது நம் உடலும் மனமும் சூட்சும சரீரம் முதல் கொண்டு மாற்றம் பெறும். நம்ம எதுவுமே ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போது எப்படி நீரானது கீழ் நோக்கியே போகுதோ அது போல மனமும் கீழ் நோக்கியே போவதற்கான வாய்ப்பாயிருந்து தான் முத்திரை பதித்தல் நல்லதாக சொல்கிறோம். நம் சகோதரருக்கு பதில் அளிக்கிறதுக்கு முன்னாடி இதே போலவே முத்திரை பதித்தல் தொடர்பாக நம் அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, அதையும் பார்த்துடலாங்க. ஐ எம் ஸ்டார்டிங் நோ ஃபேப். ஒரு 1 week ஃபாலோ பண்ண முடியுது, அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் டே இருந்தால் மோட்டிவேஷன் எப்பவும் கண்டினியூஸாக இருக்க மாட்டேங்குது. ஒரு 4 இல்லை ஒரு 6 நாள் மோட்டிவேஷன் போயிடுது, ஃபெயிலியர் ஆகுது. கான்ஸ்டன்ட்லி மோட்டிவாக இருக்க ஒரு வழி சொல்லுங்க. ஐ எம் டெய்லி வாட்சிங் யுவர் வீடியோஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப்னு போட்டிருக்காரு. வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் டவுட், நோ ஃபேப் ஜேர்னியில் இருக்கும்போது ஃபியர் அண்ட் ஏங்கர் அதிகமாக இருக்குது. நோ ஃபேப் இல்லாத போது அப்படி இல்லை. 10 days ஃபாலோ பண்ணால் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள். அப்புறம் பாஸ்ட் ஃபெயிலியர் மெமரிக்கு அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியல, இதுக்கு என்ன பண்ண? வாழ்க வளமுடன். அதுக்கு தானுங்க ஆரம்ப கட்டத்தில் யோசிச்சு பாருங்கள், நான் வந்து புதிதாக ஒரு காட்டுக்குள்ளே போகிறேன், எனக்கு வந்து தடம் தெரியல, எதிரில் என்ன வரும்னு தெரியல, எந்த மிருகம் வரும்னு தெரியல, எதிரில் என்னன்னே தெரியல, இருட்டு வேற, எப்படி போகிறதுன்னு தெரியல, எனக்கு ஒரே பயம். அந்த மாதிரியான ஒரு சூழல் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவா காப்பாற்று, ஆண்டவா காப்பாற்று, ஆண்டவா காப்பாற்றுன்னு சொல்லுவனுங்களா? ஆண்டவா காப்பாத்துனா அது ஆண்டவன் நம்ம கூட வந்து காப்பாற்றுறாரோ இல்லையோ, நம் மனதை திடப்படுத்துவதற்கு அந்த வாக்கியங்கள் உதவும். ஆண்டவன் நம்ம கூட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி முத்திரை பைத்தல்ங்கிறது ஆரம்பகட்ட பிரம்மச்சரிய பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறமே முத்திரை பைத்தல் தேவை ரொம்ப குறைஞ்சிடும். ஏன்னா சிவத்தை நம்ம ஒரு 200 நாள், 150 நாள், 300 நாள் கடந்ததுக்கு அப்புறம் சிவமே நமக்குள்ள இருக்கிறதுனால முத்திரை பைத்தலின் தேவையும் குறைஞ்சிரும். ஆச்சுங்களா? இப்போ இந்த 1 வருஷம் 2 வருஷம்னால பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நமக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவனே உருவாக்கிடுவான். அது தேவையில்லாத விலைக்கு விட்டுருவா, தேவையானது கொண்டு வந்துடுவான். அப்ப நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஆரம்ப கட்டத்துல நமக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. அந்த ஊன்றுகோல்ங்கிறது முத்திரை பைத்தல். ஏன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணு நம்ம சொல்லிட்டே இருந்தா கண்ட்ரோல் ஆகிறது இல்லை. அது புதுசாக கிளர்ந்து விட்டு எரியுது. அது எதை கட்டுப்படுத்த நினைச்சா அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதில்லை, அது பிச்சுட்டு மேலே வருது. அப்போது என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, புதிதாக எப்படி ஒரு வாளியில் அழுக்கு தண்ணி நிறையா இருக்குது, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல அப்படிங்கும்போது ஒரு எளிமையான வழியாக நல்ல தண்ணியை மோந்து உள்ள ஊற்றுனோம்னா அழுக்கு தண்ணி தானாக வெளியில் போயிடுற மாதிரி ஏற்கனவே இருக்கும் கலங்கங்கள், குழப்பங்கள், பயம், வாழ்க்கை போராட்டம் இதில் எல்லாம் சுழண்டுட்டு இருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி சுழண்டுட்டு இருக்கிற சமயத்தில் எல்லாம் உள்ள இறைவன் நினைச்சு இதுலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு முத்திரை பதித்தல் செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், அதை மீறிய நிறைய முத்திரை பதித்தல் பாசிட்டிவான எண்ணங்கள் 108 முறை, 48 முறை எல்லாம் சொல்லும்போது, மேலும் ஃபஸ்ட்டு சங்கல்பம் மட்டும் சொல்லாது
முத்திரை பதித்தல் அப்படிங்கிறது நம்ம நம்முடைய பயிற்சிகள்லாம் ரொம்ப ஆழமாக சொல்லியிருப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா ஐந்து விரல், ஒரு ஒரு விரலும் பஞ்சபூதங்களின் ஒரு ஒரு குறிப்புகளாக நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. முத்திரைகளில் பல்வேறு நன்மைகள் உண்டு ஆச்சுங்களா. அதையே நம்ம இதுக்கு இந்த வலிமை இதுக்கு இந்த வலிமைனால குழம்பி கொள்ளாமல் எல்லா முத்திரைகளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுனால கட்டை விரலுங்கிறது நெருப்பு, இந்த ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது காற்று, இந்த நடு விரலுங்கிறது ஆகாயம், அடுத்தது இந்த விரல் மோதிர விரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீரோடு சேர்ந்து, சாரி இது வந்து நிலத்தோடு சேர்ந்தது. சுண்டு விரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரோடு சேர்ந்தது. இப்போ பஞ்ச பூதங்கள் உண்டு, நெருப்பு வச்சு தான் எல்லாத்துக்குமே உணர்வேற்றம் உணர்வேற்ற முடியும். சரி, நம்ம அந்த சயின்ஸுக்குள்ளே போக வேண்டாம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்முடைய வாழ்வில் நான் எதானும் அடைய நினைக்கிறேன் அப்படின்னா முதலில் சிம்பிளாக நம்முடைய நான்கு விரல் இருக்குது, இந்த கட்டை விரல் நெருப்பு விரல், நாலு விரலில் மூணு மேடு இருக்கும், அடுத்தது மூன்று பள்ளங்கள் இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது வாழ்க்கையில் நம்ம நார்மலாக மூணு மூணு முறை சொல்லுவோம், ஒரு சாமிக்கு தட்டம் சுற்றினாலும் மூணு முறை சுற்றுவோம். அந்த மாதிரி மூணு முறை முதல் விரலில் வச்சுட்டு மேட்டினில் வச்சுட்டு எல்லாம் இல்லை இறைவன் கருணையினால் என்ன வேணாலும் சொல்லலாம், சிவன் அருளால்னு சொல்லலாம், அல்லாவின் கருணையினால் சொல்லலாம். உங்களுக்கு யார் மேல் ரொம்ப பக்தி இருக்கோ, எங்கள் அப்பா என் கூடையே இருக்காருங்க காலமாயிட்டார் அப்படின்னா எங்கள் அப்பாவின் கருணையினால் எங்கள் அப்பாவின் துணையோடு என்ன வேணாலும் சொல்லலாம். இல்லை குலதெய்வம் கோயில் இருக்கா, கரியகாளி அம்மன் துணையினால் என்ன வேணாலும் சொல்லலாம், அங்காள பரமேஸ்வரி அம்மனின் துணையினால், உங்களுக்கு விநாயகர் துணையினால், எந்த கடவுள் கடவுளுங்கிறது நம்ம எதுவாக நினைக்கிறோமோ இறைவன் அதுவாக மாறி வந்து நமக்கு உதவுவான், புரிஞ்சுதுங்களா. ஆகவே அது முத்திரை பதித்தல் சொல்லும்போது உங்களுக்கு பிடித்த இறைவனை உணர்ந்து உணர்த்தி நான் சிவன் அருள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர் அப்படின்ட்டு வந்து நம்ம திருமந்திரத்தில் நிறைய சிவன் அருள் அப்படின்னு வர்றதுனால அதையும் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன். ஏன்னா நம்ம உடலில் இருக்கும் உயிரணுக்களை நம்ம சிவம்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், அதனால உங்கள் விருப்பம் போல சொல்லலாம் ஆச்சுங்களா. அதில் எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால், எல்லாம் உள்ள பொதுவாக சொல்லணுங்கிறனால சொல்கிறேன், எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம் நமக்கு நிச்சய தேவை. உடல் நலம் இல்லாமல் நோய் நொடிகள் வந்தால் என்ன சொத்து பத்து இருந்தாலும் பலனில்லை. இது குரு வேதாத்ரி மகரிஷி சொன்ன முதல் அஞ்சு விஷயங்கள், அதில் என்னால் மாற்று கருத்தே கிடையாது. எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், அடுத்தது நீள் ஆயுள், நீண்ட ஆயுள் நிச்சயம் வேணும். ஏன்னா இந்த பிறவி எவ்வளோ பாடுபட்டு நமக்கு ஆண்டவனால் கிடைக்கப்பட்டது, அப்போது நீள் ஆயுள் தேவை. அடுத்தது நிறை செல்வம், நமக்கு இப்போ வந்து நான் 10 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் ஒரு காலத்தில் ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா என்ன சொல்லியிருப்பார் தெரியுங்களா, அந்த காலத்தில் ஒரு 2 அணா இருந்தால் பை நிறையா சந்தைக்கு போனால் சாமானங்கள் வாங்கிட்டு வரலாங்களாம், 2 அணா இருந்தால் அவங்க சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாம் இல்லை இறைவா உன் கருணையினால் எனக்கு 2 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 ரூபா வேணும்னு சொல்லியிருப்பாங்க. 2 ரூபா வச்சு இப்போ வந்து அது பொருந்தாது ஆச்சுங்களா. இப்போ வந்து அந்த காலத்து 2 ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு வந்து 20,000 இருக்குது, அந்த அளவுக்கு காசு மதிப்பு டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிருச்சு. நீங்கள் 10 லட்சம் சொன்னாலும் இன்னும் 50 வருஷம் கழிச்சோ இல்லை 10-20 வருஷம் கழிச்சோ நம்ம வாழும் காலத்திலேயே அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம சொன்ன முத்திரை பதித்தலில் அது குறிப்பிட்ட காலத்தோடு பலனற்று போயிடும், அந்த பலனற்று போகக்கூடாதுன்ட்டு நிறைய செல்வம் நிறையணும், குறைய குறைய நிறையணும் அப்படிங்கிற மாதிரி உடல் நலம் வேணும், நீள் ஆயுள் வேணும், செல்வம் நிறைஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறை செல்வம். அடுத்தது பணம் இருக்குது, ஆயுஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் 4 பேர் நம்மளை மதித்தாலாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்மளை தூட்டுறவங்க நம்ம கண்காணாத இடத்துக்கு போயாச்சும் தூட்டுட்டோம், ஆனால் நம்மக்கிட்ட நான் இருக்கிற 4 பேர் நம்மளை மதிக்கணும். மரியாதைங்கிறது ஒன்றும் இல்லைன்னா ஆண்கள் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்கும். ஆகவே மரியாதை தேவை, உயர் புகழ் தேவை. ஆகவே ஒரு மதிப்பு வேணும் சமுதாயத்தில், நம்ம என்ன செஞ்சாலும் அந்த மதிப்புக்கு உயர் புகழும் இருக்கட்டும். அப்போது உயர் புகழ் வேணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு உயர் புகழ் கிடைக்கும் விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், அதாவது மனித சமுதாயத்துக்கு நன்மையே விளையக்கூடிய விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அது நல்லது தானே, நாம் போயிட்டு தீய விஷயங்கள் செஞ்சால் கெட்ட பேர் வரும், அப்போ கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிற விஷயத்தில் நம்ம செயல்படுவோம். அதுக்காகவே நம் வாழ்வை சரியான பாதையில் செலுத்துறதுக்கு உயர் புகழ்னு சொல்லலாம். அடுத்தது உயர் புகழுக்கு அப்புறம் என்ன, செல்ல புகழ் இருக்குது, எல்லாமே செல்வந்தன் பயங்கரமான வசதி எல்லாம் கிடச்சாச்சு, செல்வம் எதுலேயும் பஞ்சம் இல்லை, அந்தளவுக்கு ஆகிட்டா எல்லாமே இருந்தாலுமே உண்மையான ஞானம், நம்முடைய மெய் ஞானம் இல்லைன்னா ஒரு பயனும் இல்லை. அப்போ மெய் ஞானத்தை, மெய்யின் ஞானத்தை, நம் கருவின் ஞானத்தை, கருத்து கருத்தின் ஞானத்தை, கருப்பொருளை, இறைவனை உணரும் அந்த ஞானம் நமக்கு தேவை. அப்போது மெய் ஞானமும் தேவை. இந்த 5 விஷயம் எஸ்என்டிஎல். அடுத்தது இதுக்கு நம்ம வேறு வேறு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வலிமையாக இருக்கணுமா, வலிமையாக இருக்கணும்னு சேர்த்திக்கலாம்.
அடுத்தது நாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிச்சிட்டோம், இந்த படிப்பில் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோம்னா ஓகே அந்த விஷயத்து வேணும்னு சொல்லலாம். அப்புறம் நான் ஒரு 27 வயசு ஆச்சு எனக்கு திருமணத்துக்கு பெண் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும்னு சேர்த்துக்கலாமா? சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்முடைய ஒரு வயது முடிஞ்சிருச்சு, இப்போ சகோதரர் கேட்டிருக்காரு ஒரு கேள்வி, இதெல்லாம் நான் சொல்கிறேங்க, அதுக்கப்புறமேல் வந்து வாழ்க்கை துணை போயிட்டாங்க. அடுத்தது எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன, குழந்தைகளும் உண்டு, இனி குழந்தைக்காக ஒரு பெண்ணின் தேவை இல்லை. அப்போது நமக்குள்ளாக ஆற்றலை திரும்பவும் போய் விரயம் செஞ்சால் நம்ம பலவீனம் தான் ஆகும். திரும்பவும் திருமணம் செஞ்சாலும் செய்கிறதன் மூலமாக நமக்கு வந்து வேறு சில தேவைகள் பூர்த்தி ஆகலாம். அதாவது சமையல், அது இது, வீடு பாதுகாப்பு, இந்த போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒருவேளை சப்போர்ட்டாக இருக்கலாம். அதுக்கு கலாச்சார சூழல்கள் ஒத்து வருதா என்னன்னு நல்லா தெளிவாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை திருமணம் திரும்பவும் செஞ்சுக்கணுங்கிற விருப்பம் இல்லை, அதுக்கான துணை கிடைக்கவில்லை அப்படின்னா, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த காலத்தில் ஆண்கள் வந்து திருமணம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திருமணமாகி குழந்தைகள்லாம் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் திருமணம்ங்கிற விஷயத்தில் போய் சிக்கிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையே நான் வந்து பார்த்திங்கன்னா பலமுறை நான் சொல்லியிருப்பேன், இறையருளால் வந்து எனக்கு வந்து திருமணமே ஆகியிருந்தாலும் குழந்தையே இருந்தாலும் நான் ஒரு துறவர வாழ்க்கை தான் எடுத்துகிட்டு வரேன், அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படி ரொம்ப பர்சனலாக போக வேண்டான்ட்டு. ஸோ அது திரும்பவும் வாழ்க்கை துணையை நோக்கி நம்ம ஓட வேண்டியது இல்லை ஆச்சுங்களா. இறைவன் நமக்கு ஒரு பாதை காட்டியிருக்கார், நமக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும், சரியாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டு, நமக்குள்ளாக இருக்கும் சக்தியோடு சேர்த்து கொள்ளணும் அப்படின்ட்டு. ஸோ அது போல் ஒரு பாசிட்டிவான விஷயம், நீங்கள் வெளியில் இருக்கும் பெண்ணை நோக்கி ஓட வேண்டாம், நமக்குள்ளாக இருக்கும் வாழையோடு சக்தியோடு இனி வாழும் காலத்தில் சேர்த்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நான் ஒரு சித்த யோகியாக வாழ்வேன், நான் நம்ம வந்து பிரம்மத்தை, அப்போ நீங்கள் சேர்த்திக்கலாம் அதுக்கான வார்த்தைகளை வந்து, நான் ஒரு சித்தராக கூட வாழ்வேன்னு சேர்த்திக்கலாம். நான் சில சமயம் சொல்லும் சங்கல்பத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன டிப்ஸாக, எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால் தூய பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் வலிமையடைந்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஓங்கி சித்த யோகியாக ரிஷியாக வாழ்வேன். எப்படி வேணாலும் சொல்லலாம், ஏன்னா நம் நினைக்கும் எண்ணங்கள் தான் அது வந்து நம் உடல் அளவிலும் மன அளவிலும் எல்லா விதத்திலும் நமக்கு முழுமையான தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. ஆகவே நீங்கள் வந்து இது போல நீங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும்னு கணிச்சு அதற்கான வார்த்தைகளை முத்திரை பதித்தல போட்டுக்கோங்க ஆரம்ப கட்டத்தில். அப்போது ஆரம்ப கட்டத்தில் அது நீங்கள் எப்படி போடுறது, என்ன வார்த்தைங்க அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் தனிமையை எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் போய் ஒரு மொட்டை மாடியிலையோ ஏதோ ஒரு தனிமையை எடுத்துக்கொண்டு உங்கள் மனதில் நீங்கள் சொல்லி பார்க்கலாம் அந்த முத்திரை பதித்தல். சொல்லும்போது உங்கள் மனதின் உள்ளாக இருப்பது உணர்வு, உணர்வின் உள்ளாக இருப்பது உயிர் அணுக்கள், உடல் முழுவதும் பரவி இருக்கு, அதுக்குள்ளாக இருக்கு இறைவன் தான் ஆச்சுங்களா. உங்களுக்குள்ளாக இருந்தே என்னமா வெளிப்பட்டு வர்றதே இறைவநிலை தான். அந்த மனதை வந்து ஆழ்ந்து உள்ள போக போக மனதின் மறுமுனை தான் இறைவனே ஆச்சுங்களா. அது நம்முடைய உயிரணுக்குள்ள ஆழ்ந்து போறதுனால நம்ம பிரம்மச்சரியத்தை உறுதியை பிடிச்சிடணும். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனிமை, உங்க ஆதியந்தமான குரு நீங்க தான். நான் ஒரு என்னையெல்லாம் தயவு செஞ்சு ஒரு பொருட்டை எடுக்காதீங்க, நான் ஒரு சின்ன ஒரு பாதை ஒரு போர்டு காட்டுறது பாத்தீங்களா, தடம் இப்படி போனீங்கன்னா நல்லது, அவ்வளவுதான் நான் காட்டுறேன். அந்த பாதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது போல நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாயிருச்சு அப்படின்னா எதுவுமே பண்ணுறதில்ல, தனியாக காட்டுக்குள்ளே போனால் மணிக்கணக்கில் தனிமையில் தனிமையாக நடந்துகிட்டே இருப்போம் இதுதான் சிந்திக்கணும்னு சிந்தனைக்குமே எடுத்துக்கிறது இல்லை. இறைவனிடம் ஒப்படைச்சிட்டு ஏதோ ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும், திடீர்னு டக்குன்னு ஒரு யோசனை வரும், நம்ம வாழ்க்கை பாதை அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அந்த தனிமையை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் தனிமையில் தனியாக இருக்கீங்கன்னா தனியாக இல்லை, இறைவனோடு இருக்கீங்க, உங்கள் மனதோடு இருக்கீங்க, ஆன்மாவோடு இருக்கீங்க. ஸோ அந்த தனிமை மூலமாக வார்த்தைகளை கிராப் பண்ணுங்க ஆச்சுங்களா. இப்போ நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்கள் அதை பிடிச்சிக்குவீங்க, அதை தான் சொல்லிட்டு இருப்பீங்க, நான் அது வேண்டாங்க ஆச்சுங்களா, அந்த மாதிரி வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அதற்கு தகுந்தாற் போல புதிது புதிதான குழப்பங்கள் பிரச்சனைகள் சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாற் போல வார்த்தைகளை போட்டு முத்திரை பதித்தலை ஆழமாகவும் உங்கள் ஆன்மாவுக்கு பிரியமாக பொருந்தி போகிறது போல நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது நம் சகோதரர் உதாரணமாக வந்து ஒரு சில கேள்வி கேட்டிருக்காரு இல்லைங்களா, அவர் சொன்ன அந்த முத்திரை பதித்தலையும் நான் இப்போ பார்க்குறேன் பாருங்க. அருள் பேராற்றல் கருணையினால் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் ஒழுக்கம். அப்போ உயர் ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ உயர் ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான தேவை இல்லை. ஒருவேளை பிரம்மச்சரியத்தில் நிலைச்சுங்கிறதுக்கு பதிலாக அருட்பேராற்றல் கருணையினால் உயர் ஒழுக்கம் உடல் நலம், ஏன்னா ஒழுக்கங்கிறது பிரம்மச்சரியங்கிறது வேற இல்லை ஆச்சுங்களா.
ஒழுக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது உயிரணுக்களை விரயம் செய்யாமல் ஒழுக்கமாக இருக்கிறது தான். உயிரணுக்களை விரயம் செய்யாமல் ஒழுக்கமாக நம்ம வாழும்போது அது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதும் ஒரு கடந்து வரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். ஏன்னா ஒழுக்கங்கிறது உயிரை வீணாக்காது இருக்கிறது தான் ஒழுக்கமே. ஆகவே உயர் ஒழுக்கம் அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்து கூட வந்துடும். உயர் கல்வி, உயர் புகழ், வீரம், விவேகம், ஆன்ம விடுதலை பெற்று ஓங்கி வாழ்வு எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. ஆன்ம விடுதலை அப்படிங்கிறதும், ஆன்ம விடுதலை அப்படிங்கிறது ஒருவேளை நீலாயுள் அப்படின்னு கொடுத்துட்டீங்க, அப்போ ஆன்ம விடுதலை அப்படிங்கிறதுக்கு பதிலாக மெய்ஞானம்னு நீங்கள் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா ஆன்மாவுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் இந்த உடல் தேவையில்லாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த விஷயமுமே வந்து உங்களுக்கு வந்து பெரிய பொருட்டு இல்லை. ஆன்ம விடுதலை நோக்கி நம்ம போயிடுவோம். ஆன்ம விடுதலைக்கு வயது ஒரு பொருட்டல்ல ஆச்சுங்களா. விவேகானந்தர் ஆன்ம விடுதலை பெற்று போயிட்டாரு, வள்ளலார் ஆன்ம விடுதலை பெற்றுட்டாரு. ஏன் சீக்கிரமாக ஆன்ம விடு, ஏன்னா அவங்க ஆன்ம விடுதலை தான் நோக்கம்னு போயிட்டு இருந்தாங்க, மற்ற விஷயங்களை கவனிக்கல. அப்போது அங்கே நீலாயுள் தேவையில்லை, நிறை செல்வம் தேவையில்லை, எல்லாமே தேவையில்லைன்னு ஆயிரும். ஆகவே மெய் ஞானம்னு போட்டுக்கோங்க. ஞானம் அறிவு, ஞானம் அதிகமாயிருச்சுன்னு வைங்க, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் எல்லா நீங்கள் முன்னாடி சொன்ன எல்லா முத்திரை பயிற்சி விஷயங்களும் பாசிட்டிவ் ஆகி அதோடு இணைந்து ஒரு மெய் ஞானத்தோடு நீங்கள் வாழ முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து முத்திரை பயிற்சிக்கே சிறப்பாக இவ்வளோ நேரம் பேசியாச்சுங்க சகோதரர்களே. அடுத்து நம்ம கடைசியாக ஒரு சகோதரர் கேட்டதும் இதுதான், என்னால் முடியல, கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியல, ஸ்டெபிளைஸ்டாக இருக்க முடியல, ஏன் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியலன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா முதல் நாள் இருக்கிற அந்த உறுதி ஏழாவது எட்டாவது நாள் போகிற காரணம், ஏழாவது எட்டாவது நாளில் விட்டுறீங்க அப்படின்னா அந்த முதல் நாளில் இருக்கும் உறுதி ஆற்றல் இல்லை, அப்போ அங்கே விரயம் செய்ய ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அடுத்த நாளாக நாளாக நீங்கள் எப்போதுமே நாலு நாள் அஞ்சு நாளில் விரயம் செஞ்சே ஒரு பழக்கம் இருக்கிறனால அந்த பழக்க தோஷம் உள்ளே வந்துடுது, நீங்கள் எடுத்த அந்த உறுதி தளர்ந்துருது. அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், ஆரம்பத்திலிருந்தே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முத்திரை பதித்தல் சொல்லாங்க, ஆனால் காலையில் எழுந்தவுடன் எதை பற்றி நினைக்காதீங்க. ஒரு 108 முறை முத்திரை பதித்தல் ஆச்சுங்களா. இந்த இரண்டு விரல்களையும் நம்ம எல்லா முத்திரைகளையும் சொல்லிட்டா, இந்த விரல் ரெண்டு பக்கம் சொல்லிட்டா கிட்டத்தட்ட வந்து 48 முறைக்கு வந்துடும். இரண்டு முறை, மூன்று முறை, நான்கு முறை, 100 தடவைக்கு மேலே நீங்கள் முத்திரை பதித்தல் போட்டு சொல்லிடுங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு மற்ற வேலைகளை பாருங்கள். ஆரம்ப கட்டத்தில் ஒரு 48 நாள் 90 நாள் கடக்கும் வரை அதிகாலை எழுந்தவுடனும் முத்திரை பயித்தல், 108 முறைக்கு மேலே. இரவு உறங்கறதுக்கு முன்னாடியும் முத்திரை பயித்தல், 108 முறைக்கு மேலே ஆச்சுங்களா. முத்திரை பயித்தல் சொல்லிட்டு உறங்குங்க, அது அனுதினமும் இருக்கட்டும். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் போகிறதுக்கான காரணங்கள் பல இருக்கும். கோல்டு ஷவர் பண்ணாமல் இருந்ததுனால விரயம் பண்ணியிருக்கலாம், உடல் பயிற்சி தியானம் செய்யாமல் இருக்கிறதுனால விரயம் பண்ணியிருக்கலாம், அப்புறம் ரெகுலராக ஒரு பழக்கம் ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க, அந்த பழக்கத்தை கைவிட்டுட்டு அசால்ட்டாக இருந்ததுனால விந்து சக்தி விரயம் பண்ணியிருக்கலாம், இல்லை மொபைல் ஃபோனு கேட்ஜெட்ஸ் அதுக்குள்ளே போய் நோண்டி 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 மனம் பலவீனமாகும் போது ஆபாச விஷயங்களுக்குள்ளே போய் விரயம் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முன்னாடி நடந்த விஷயங்களை அனுபவங்களாக எடுத்துக்கொண்டு இந்த முறை பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முத்திரை பயிற்சி உதவியாக இருக்கும், ஊன்றுகோலாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எளிமையாக கடந்து வர்றதுக்கு உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர். ஆக்சுவலாக இன்னைக்கு முத்திரை பதித்தல் பற்றி விளக்கமாக வந்துட்டோம், அடுத்த கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க வேக வேகமாக. ஆனால் நான் மங்க் மோடில் உள்ளேன் சில சந்தேகங்கள்னா, நான் சில வருடங்களுக்கு முன்பு ஒருவரிடம் குண்டலினி தீட்சா வாங்கினேன், பார்வை நெற்றி பொட்டில் தொட்டு தீட்சை கொடுத்தார், நான் ரொம்ப நாட்களாக செய்தேன், முதலில் நெற்றி பொட்டில் ஒரு உணர்வு இருந்தது, அது நன்றாக இருந்தது, நாளாக நாளாக அழுத்தம் அதிகமாக இருந்தது, பஸ்ஸில் டிராவல் செய்யும் போது கூட தாங்க முடியாத அழுத்தம் இருந்தது, பிறகு அவரிடம் கேட்டேன் அது சரியாகிவிடும் என்று சொன்னார், ஆனால் இப்போது நான் நெற்றி பொட்டில் கவனம் வைத்து தியானம் செய்வதில்லை, அதை விட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனாலும் சில நேரம் அழுத்தம் அதிகமாக உள்ளதென்னா, இதை பற்றி யாரிடம் கேட்பது என்றே தெரியவில்லை, விந்து சக்தி வெளியேற்றிய பின்பும் அதிகமாக உள்ளது, சில நேரங்களில் மனைவியுடன் சேர்ந்து விந்து வெளியிடாமல் இருந்தாலும் அழுத்தம் அதிகமாக உள்ளதென்னா, ப்ளீஸ் ஏதாவது வழி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரே. இது வந்து ஆக்னா சக்கரத்தை வந்து நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இல்லாத சமயத்தில் அவர் தன்னுடைய காந்த ஆற்றலை வைத்து உங்களிடம் இருக்கும் வந்து இந்த ஆக்னா சக்கர கிளாண்டை ஆக்டிவேஷன் பண்ணிட்டாரு, ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தவறு இல்லை. ஆனால் அந்த உணர்வு வருதுங்கிறீங்க இல்லையா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போகையில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்ம வான்காந்த ஆற்றலை பேஸ் பண்ணி நம்முடைய ஆக்னா துரிய சக்கரங்கள் துடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வான்காந்த ஆற்றல் மட்டும் இல்லை, நம்முடைய விரைப்பையில் இருக்கும் உயிரணுக்களின் அளவு மாற்றம் அடையும் போதும் நமக்கு வந்து உயிரின் உணர்வு இங்கே அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வான்காந்தத்தை ஈர்ப்பதும், அடுத்தது வந்து நம்முடைய விரைப்பை உயிரணுக்கள் நிரம்பி இருக்கும் இடங்களில் ஒரு வகையான வலியும் துடிப்பும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்போ அந்தந்த இடத்துல குறைபாடு ஏற்றம் மாற்றம் வரும்போதெல்லாம் இங்கே நமக்கு உணர்வு எட்ட ஆரம்பிச்சிடும். நீங்க மங்க் மோடல் இருக்கிறதுனால குண்டலினி பயிற்சி அப்படின்னு நம்ம 21வது ஸ்டேஜ்லேயும் நினைக்கிறேங்க, அதில் போய் ஆழ்ந்து பாருங்கள்.
திரும்பவும் அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்க. பிரம்மச்சரியத்தில் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, அது கூட சேர்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் குண்டலினி பயிற்சியை இனிமேல் நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. இது ஆகுனா சக்கர ஆக்டிவேஷன் உங்களுக்கு ஏற்கனவே ஆயிருக்கு. இது வந்து திருமணம் ஆகாதவர்கள், உடலில் காந்த ஆற்றல் குறைவாக இருக்கிறவங்க, திருமணம் ஆனவர்களுக்கு தான் இந்த மாதிரி தொட்டு தீட்சை கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆனால் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சி விந்துஜெயம் பயிற்சி செய்பவர்கள் மிக எளிமையாக தனக்குத்தானே காந்த ஆற்றல் உச்சத்தில் இருக்கிறதுனால ஆக்டிவேஷன் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு தான் குண்டலினி பயிற்சிகள் நம்ம ஏற்கனவே பயிற்சி முறைகளை கொடுத்துருக்கோம். சகோதரர்கள், மங்குமோடில் இருக்கிறவங்க எல்லோருமே, நான் ஏன் இப்போ அடிக்கடி ஆக்னா துரியம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, அந்த பயிற்சியை நம்ம கொடுத்தாச்சு, அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆச்சுங்களா. அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆற்றலை கொடுக்கும். அமிர்த தவமாகட்டும், குண்டலினி தவமாகட்டும், பிரம்மச்சரிய பயணத்தில் அபரிமிதமான ஆற்றலை கொடுக்க வல்லது, இங்கே உணர்வெல்லாம் வருது அப்படிங்கிறத வந்து இது சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க, திரு சிட் அம்பலம்னு சொல்லுவாங்க. இறைவன் அம்பலத்தில் ஆடுறது நம்ம கவனிக்க, நம்ம இறைவனின் கூத்தாட்டத்தை கவனிப்பதற்கான அருமையான ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த குண்டலினி ஆக்டிவேஷன் ஆச்சுங்களா. மற்ற எந்த தவம் செஞ்சாலும் நாம் செயல் நாம தான் கவனித்து கவனித்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த குண்டலினி ஆக்டிவேஷனை நம் முறையாக அது செஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இறைவன் கூத்தாடுவோம், நம்ம அதை பார்த்து ரசிப்போம், நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், நம்ம ஜஸ்ட் பார்வையாளராக இருப்போம். அது செய்ய 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 ஆற்றல் உயிரணுக்கள் எப்படி இறைவன் தீபம் ஏற்றணும் அப்படின்னா, உயிரை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா அந்த தீபம் வந்து குறைஞ்சிட்டே வருதோ, அதுபோல் பிரம்மச்சரியத்தின் ஆற்றல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும்போது அதிகமான ஆகுனா துரிய உணர்வுகள் கிடைக்கும். பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத போது அந்த ஆற்றல் குறைவாக இருக்கும். 1000 ஆண்டுகள் தவம் செஞ்சாலும் எத்தனை தான் வலிமையாக இருந்தாலும் பிரம்மச்சரியத்திலிருந்து விலகும் போது நாம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனின் ஏன்னா இறைவனையே இழந்துருவோம் பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத போது. அப்போது பலவீனமாக மாறுவோம். அந்த பலவீனத்தை மீட்டெடுப்பதற்கு தான் பிரம்மச்சரிய பயணம் நம்ம போயிட்டு இருக்கிறது. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 33வது நாள் சேலஞ்சு நினைக்கிற சேலஞ்சுக்கான வீடியோ. இனி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். சகோதரர்கள், கேள்வி சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacyin@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. அண்ணா மெயில் அனுப்பிக்கிட்டேன், அண்ணா மெயில் அனுப்பிக்கிட்டேன் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து யூடியூப்பில் போடாதீங்க. ஏன்னா நான் ஒருவேளை மெயில் உங்களுக்கு ஸ்பேம்லேயோ எதுலேயோ போயிருக்கலாம். நீங்கள் திரும்பவும் ஒரு மெயில் போட்டு விடுங்க, ரிமைண்டர் மெயில் போட்டு விடுங்க. நான் பார்க்க முடியலன்னா இப்போ கடந்த 3-4 நாட்களாக நான் பெரிய அளவில் இமெயில் செக் பண்ணல. பண்ணாலும் பயிற்சிகளில் இருக்கும் சகோதரர்களுக்கான பதில் தான் கொடுக்க முடிஞ்சது. இனிமேல் ஓரளவு ஆக்டிவாக பண்ணல. ஆங்கிலத்தில் பிரம்மச்சரியத்திற்கான சேனல் எப்படி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற கமெண்ட்ஸை நீங்கள் கீழே போடுங்க. அது ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஆரம்பிக்கிறது பற்றி யோசிக்கலாம். வாழ்க வளமுடன்.